ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று முழு பௌர்ணமி நாள். இது ரொம்பவே மிக விசேஷமான ஒரு நாள். அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். விஜயதசமியை அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமிய மராட்டியில லக்ஷ்மி பௌர்ணமி, கோஜாகிரி பௌர்ணமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறா. அன்னைக்கு அங்க லக்ஷ்மி பூஜை செய்யறது ரொம்பவே பிரசித்தமான ஒன்னா இருக்கு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு சாயங்காலம் எல்லாருமே நிலா சோறு, அதானும் நிலா சாப்பாடுன்னு சொல்லி, சோறுன்னா சாப்பாடு இல்ல பாலும் பழமும் தான். லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு பாலும் பழமும் எடுத்துக்கிறது தான் இந்த நிலாசோரா இந்த லக்ஷ்மி பௌர்ணமி அன்னைக்கு தங்களுடைய வழக்கமா வச்சிருக்கா. இன்னைக்கு ஒவ்வொரு காலனிலையும் ஒவ்வொரு பில்டிங் டெரஸ்லயுமே ரொம்ப ராத்திரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கும். இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி உள்ள பின்னணி என்ன, புராண கதை என்ன அப்படின்னு சொல்றது இந்த பதிவுல பாக்கலாம். ஒரு ஏழை பெண்மணி ஒருத்தி இருக்கா. அவளுக்கு மாத அசௌகரிய நாள், ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ ராத்திரி அவளுக்கு வந்து படுக்கிறதுக்கு இடமும் மாத்துக்கிறதுக்கு துணியும் தேவைப்படுறது. ஒவ்வொரு இடமா போய் தேடி கேக்குறா ஒத்து தொட்டியும், ஆனா யாருமே அவளுக்கு இடம் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. இவ வீட்டு விளக்கு யாரோ, இவ எப்படிப்பட்டவளோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே இடம் கொடுக்கறதுக்கு மறுக்கிறா. பொழுதும் சாஞ்சிடுறது, ராத்திரி நேரம் வந்துடுறது. அப்ப என்ன பண்ணறதுன்னு இவளுக்கு புரியாம திண்டாடின் இருக்கா. அவ இப்படியே வந்துட்டே இருக்கிற போது ஒரு மீனவர்கள் வாழக்கூடிய ஏரியாக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்த போது ஒரு வீட்டு கதவை தட்டுறா. அங்க ஒரு வயசான பெண்மணி வரா. அவள்கிட்ட சொல்றா, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேம்மா, ரொம்ப தூரம் போகணும், ராத்திரி ஆகிறது, எனக்கு ரொம்ப பசி மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. இன்னைக்கு ராத்திரி மட்டும் ஒரே ஒரு நாள் ஓரமா படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேக்குறா. அந்த வயசான பெண்மணிக்கும் இவள் பெயர்ல ரொம்ப பரிதாபமா வருது, பாவமா இருக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, நீ சகஜமா இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா நீ வந்து வீட்டு விளக்கு அப்படி சொல்லி சொல்ற, அதனால வந்து நான் இங்க ஒரு உலக்கைய வந்து இங்க வைக்கிறேன், நீ அதை தாண்டி உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா. வந்திருக்கிற அந்த ஏழை பெண்மணியும் ஒத்துக்கிறா. ஒத்துண்டு அவ அந்த ஒரு ஓரத்துல படுத்துறா. மறுநாள் காலம்புற வந்து, நான் போய் கடல்ல போய் குளிச்சுட்டு வரேன், சுத்த பத்தமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போனவ வரவே இல்லை, அந்த சமுத்திரத்துல இருந்து வரவே இல்லை. இந்த ஏழை மீனவ அந்த வயதான பெண்மணி வந்து, இவ ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பாக்குற போது, அவரோட குடிசை தங்கத்தினாலையும் வைரத்தினாலையும் வைடூரியம்னு அப்படியே நிரம்பி இருக்கு. அப்போதான் அங்க ஒரு அசரீரி கேக்குறது. வந்தது யாரும் இல்ல, அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய தர்மபத்னி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே அங்க அந்த ஏழை பெண்மணியா வந்திருக்கா, ஒரு நாள் வந்து தங்க இடம் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தெரியறது. எல்லாரும் என்ன வீட்டு விளக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிட்ட போது, இந்த தீவுல இருக்கக்கூடிய இந்த வயதான மீனவ பெண்மணி மட்டும்தான் எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்றா. எனக்கு நீங்க எந்த விதத்திலையும் பெருசா எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் நீங்க அன்போடையும் ஆசையோடையும் இருங்க வரவங்கள்ட்ட எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி சொல்றது. எந்த ஒரு இடத்துல அன்பு இருக்கோ நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் அந்த அசரீரி மூலமா சொல்றா. இனி நான் இந்த தீவுல நிரந்தரமா வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அங்க இருக்கிறவர்களுக்கு செல்வத்துக்கு எந்த குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி சொல்றது. அந்த தீவு தான் இந்த மும்பையோட ஏழு தீவு ஒண்ணு. அவ தங்கி இருந்த இடம் மகாலட்சுமி என்கிற கடற்கரை கிராமம் தான். இன்னைக்கும் மகாலட்சுமி ஏரியாவில் பம்பாயில பெரும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஏரியா அது, வசிப்பிடமா இருக்கு. அந்த உலக்கையை வச்ச இடத்துலதான் மகாலட்சுமி கோவில் எழும்பி நிக்கிறது. இன்னைக்கு அந்த பம்பாய் மக்கள் சாப்பாட்டுக்கு என்னைக்கும் ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டார்கள், செல்வ செழிப்போட இருப்பார்கள் அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுலேருந்து. இது நடந்த நாள் தான் இந்த கோஜாகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரியை ஒட்டி வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி நாள். அது இன்று இந்த நாளில் மகாலட்சுமி பூஜை செஞ்சு வழிபட்டா பணப்பிரச்சனையே வராது அப்படின்னு அந்த மராத்திய மக்களுக்கு பெரும் நம்பிக்கை. நாமும் இந்த நன்னாளில் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு எந்த குறைவுமின்றி செல்வ செழிப்போடு வாழ்வோம், வளமும் நலமும் பெறுவோம். இந்த நல்ல நாளில் மகாலட்சுமி அஷ்டகத்தையும் நாம சேர்த்து பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம். இந்திர உவாச்ச, நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே, நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே, சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே, சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே, ஆத்யந்தரஹிதே தேவி ஆத்யசக்தி மகேஸ்வரி யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே,
ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜகன்மாதர் மகாலக்ஷ்மி நமோஸ்துதே ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்காரபூஷிதே ஜகத்ஸ்திதே ஜகன்மாதர் மகாலக்ஷ்மி நமோஸ்துதே மகாலக்ஷ்மி அஷ்டகம் ஸ்தோத்ரம் யக் படேத் பக்திமான் நரக சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் ப்ராப்னோதி சர்வதா ஏககாலம் படே நித்யம் மகாபாப விநாசனம் த்விகாலம் யக் படே நித்யம் தனதான்ய சமன்விதக த்ரிகாலம் யக் படே நித்யம் மகாசத்ரு விநாசனம் மகாலக்ஷ்மிர் நித்யம் பிரசன்னா வரதா சுபா இதி ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் சம்பூர்ணம். இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தையும் சொல்லி அந்த மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு அவளின் பரிபூரண அருளுக்கு பாத்திரமாவோம். இன்றிலிருந்து தாமோதர மாதம் ஆரம்பமாறுது. இந்த பாப்பாங்குஷ ஏகாதசிக்கு மறுநாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியிலேருந்து தாமோதர மாதம் ஆரம்பமாறுது. அதுக்கு தாமோதர அஷ்டகம் சொல்லி நெய் தீபம் காமிச்சு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி தீபத்தை காமிச்சு தாமோதர அஷ்டகம் சொல்லி வழிபட அனைத்து மங்களங்களும் உண்டாகும் அப்படின்றதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல. தாமோதர அஷ்டகமும் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கு, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் தினமும் சொல்லி அந்த மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயாரது பரிபூரண அருளுக்கு பாத்திரமாவோம். நமஸ்காரம்.